வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாதத்துல வர்ற பித்த வெடிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் எங்க பார்லருக்கும் வராங்க, பாதத்துல பித்த வெடிப்பு இருக்கு, நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, பெடிக்யூர் தான் பண்றாங்க. பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வந்துட்டு 20 டேஸ்லேயே திருப்பி வந்துருச்சு, 15 டேஸ்லேயே வருது அப்படின்னு சொல்கிறதா நிறைய பேர் பார்க்குறோம். சிலருக்கு போகவே மாட்டேங்குது, என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் போகல. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பித்த வெடிப்புக்கு முக்கியமான காரணம் வெளியில் நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளேயும் கண்டிப்பாக அதை சில விஷயங்கள் சரி பண்ணால் தான் அந்த ட்ரைனஸ் வந்து மாற்ற முடியும். ஸோ இப்போது உடம்புல ஏன் அந்த ட்ரைனஸ் வருது? எல்லாருக்குமே தெரியும், ட்ரைனஸ் வருதுன்னா வாதம் வந்து உடம்புல அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதோட ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சியும் இருக்கு இந்த பித்த வெடிப்பு அதிகமாக வர்றதுக்கு. அது என்னன்னா விட்டமின் B3. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், விட்டமின் B3யா, ஓகே எனக்கு விட்டமின் குறையா இருக்கு, உடனே நான் அந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸோ இல்லை விட்டமின் உள்ள அந்த உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் B3 வந்து லிவர், மீட்டை, நம்ம வெஜிடேரியனில் பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ், இதிலெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை ஏற்கனவே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும், நான் விட்டமின் B3 ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு பித்த வெடிப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விட்டமினும் உடம்பில் நான் நல்லா சாப்பிட்டும் வரல அப்படின்னா அதோட அப்சர்ப்ஷன், உடம்பில் வந்து அது கிரகிச்சிக்கிற தன்மை நம்ம டைஜஷனில் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வந்து அதை நம்மளோட செரிப்புத்தன்மை வந்து அதுக்கு காரணமாக இருக்குது. நம்மளுக்கு கால்சியம் அப்சர்வ் பண்ணாலும் நம்ம உடம்புல நல்ல டைஜஷன் வேணும். இதே மாதிரி எல்லா விட்டமின்ஸும் நம்ம உடம்புல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே, நம்ம செல்கள் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற நிலைமையில் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம அதை வந்து கெடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த விட்டமின் மட்டும் எடுக்கிறதுனால அதை சரி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் விட்டமின் B3 நம்மளுக்கு வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா, நான் சொல்லிட்டேன் இது தவிர இதெல்லாம் நல்லா ரெகுலராக எடுக்க முடியாது அப்படின்னா வெண்டைக்காய். வெண்டைக்காயில் வந்து விட்டமின் B3 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் எந்த இடத்துல உடம்புகளில் லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்கும் ட்ரைனஸ் எங்கே இருந்தாலும் அதை போக்குறதுக்குரிய சக்தியும் அந்த வெண்டைக்காயில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை வெண்டைக்காய் வந்துட்டு அப்பப்போ ஒரு 2 வெண்டைக்காய் வந்து பச்சையாக எடுத்து சாப்பிடுங்க. அண்ட் அந்த அதில் மேலே இருக்கிற அந்த குளோரோஃபில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குளோரோஃபில்லும் நம்மளுக்கு ட்ரைனஸ் போக்குறதுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது பித்த வெடிப்புனா என்ன, அதில் ஒரு இன்ஃபெக்ட் ஆகி ஆகி வெடிக்குது. ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் உடம்புல இல்லாமல் இருக்கிறதுக்கும் B3 அதாவது இந்த வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதோட இது என்னால் வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க முடியும், எனக்கு இன்னும் நல்லா அடுத்து வராமையே தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு சேர்த்துக்கிற வேண்டிய ஒரு வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு காப் புடலங்காய் நல்லா கழுவிக்கோங்க, தோலோட கொட்டையோடு எடுத்துக்கோங்க, அது கூட இந்த 2 வெண்டைக்காய் சேர்த்து உள்ளே போட்டுக்கோங்க. இதில் வந்து பெப்பர் கொஞ்சமாக, பெப்பர் நிறைய போடலாம், சால்ட் வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை வந்து பச்சையாக எடுத்து ஒரு ஜூஸ் போடுங்க. வழக்கமாக நான் என்ன சொல்வேன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் லெமன் போட்டுக்க சொல்வேன், ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப லெமன் வந்து சேர்க்கவே வேண்டாம். ஸோ அப்படியே அந்த பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு தினமும் 48 நாள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிடுவாங்க. ஏன் புடலங்காய் அப்படின்னா, நம்ம உடம்புல அதிகமாக ப்ரோட்டீன், நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து மெட்டபாலிசம் ஆகி செரிக்கணும், செரிக்காமல் இருந்தாலும் இந்த மாதிரி பிளவுகள் எந்த இடத்துலனாலும் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து நாக்கில் கூட வர ஆரம்பிக்கும், பிளவு பிளவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் பிளவுகள் நம்மளுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கலைன்னு அர்த்தம். ஸோ அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த புடலங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 இன்டேக் இதோட சேர்ந்து உங்களுக்கு ஜென்ரலாக தெரியுது நம்மளுக்கு வாதமா, பித்தமா, கபமா இல்லை ட்ரைனஸா எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல, ஏதோ ஒன்று நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்ற B3யை அப்சர்வ் பண்ண விடாமையும் தடுக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போது ஆனால் எந்த ஒரு பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா வெரி சிம்பிள், நீங்கள் இதோட சேர்த்து நைட் படுக்கும்போது
நல்லா வந்து ஒரு சூடு தண்ணியில் பொறுக்கிற சூட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் திரிப்பல்லா பொடி போட்டுக்கோங்க. ஸோ திரிப்பல்லா பொடி நான் நிறைய இதில் சொல்கிறேன், வாதம் பித்தம் கபம் மூணையுமே சரி பண்ணுறதுக்கு. நம்ம உடம்புல எந்த பிரச்சனைனே தெரியல ஆனால் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு திரிப்பல்லா ரொம்ப அருமையாக உதவி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நைட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 11 மணி ஆனும் இந்த நான் சொன்ன அந்த ஒரு பச்சையாக எடுத்துக்கிற ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை எதனால் வருதோ அந்த ரூட் காஸை சரி பண்ணிடும். ஓகே, இப்போ எனக்கு பித்த வெடிப்பு இருக்குது, நான் இதை சரி பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு க்ரீம் சொல்லுங்கள். நம்மளே வீட்டில் பண்ணிக்கிற ஒரு DIY க்ரீம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீப்பான இன்க்ரீடியன்ஸ் தான் அது, எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி இல்லை. அதே சமயத்தில் எங்களோட பார்லருக்கு வர்ற நிறைய கிளைண்ட்ஸ்க்கும் நாங்கள் இதை சொல்லி நல்ல ரிசல்ட் பார்த்த ஒரு க்ரீம் தான். ஸோ அதையும் நான் இப்போ சொல்கிறேன், அதையும் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. தினம் நைட் படுக்கும்போது நான் சொல்கிற க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு படுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 11 நாளில் இருந்தே உங்களுக்கு வித்தியாசம் பார்க்க முடியும். அன்டில் இந்த மாதிரி நீங்கள் இன்டேக்கையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் பி வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. நீங்கள் என்ன ப்ராண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எங்கே வாங்குறேனோ அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் நம்ம திருவுற இந்த சீஸ்லாம் திருவுற திருவில் திருவினிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த பி வேக்ஸ்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த கேண்டில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது. இதில் வந்து இப்போ என்கிட்ட இந்த சென்டர்ட் கேண்டில் தான் இருக்குது, பட் இது இல்லாமல் ஒயிட் கலர் நார்மல் ஒயிட் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து சென்டர்டு இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி எதுவும் இல்லாமல் ஒயிட் கலரில் இதே மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அதை எடுத்து இதை நீங்கள் திருவினா வர்ற கேண்டில் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த திருவினை இதை போட்டு ரொம்ப மொத்தமே வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கும் கீழே தான் இது ஒர்க் பண்ணும் அடுப்பில். அதனால் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து திருவினா அந்த இதை போட்டு கொஞ்சம் அப்படியே மெல்ட் பண்ணுங்கள். மெல்ட் பண்ண உடனே அட்டட்ட செகண்டில் பண்ணணும். மெல்ட் பண்ணோடனே நீங்கள் என்ன ஸ்பூனுக்கு எடுத்தீங்களோ அதே அளவை வச்சு 1.5 ஸ்பூன் வந்து நெய் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட நெய் இல்லை பட்டர் இருக்குது அப்படின்னா பட்டரும் வந்து 1.5 ஸ்பூன், ஆனால் அது வந்து அன்சால்ட்டடாக இருக்கணும், அந்த சால்ட்டு இருக்கக்கூடாது அதில். ஸோ அந்த பட்டர் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்ட உடனே ரெண்டுமே உங்களுக்கு தண்ணியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடு சேர்ந்து கடையில் கிடைக்கிற ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். ஸோ அது ஒரே ஒரு கேப்சூல் வாங்கிக்கோங்க. ஸோ அதை வந்து ப்ரிக் பண்ணிவிட்டு அந்த ஆயிலையும் உள்ளே ஊற்றிடுங்க. ஸோ 4 இன்க்ரீடியன்ட் தான். இந்த கேண்டில் வேக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா பி வேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட பட்டர் ஆர் கீ 1.5 மடங்கு, இது 1 பங்குனா அது 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கோக்கனட் ஆயில் ஈக்குவலாக அதே ப்ரப்போர்ஷன், அதோட சேர்த்து விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் எல்லாமே மொத்தமே வந்துட்டு 30 செகண்ட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சு இது ஒர்க் பண்ணால் கூட போதும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே டக்குன்னு ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னர் ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இதுலையோ எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை டெய்லி நீங்கள் நைட் படுக்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரெமெடி இருக்கும். இதோட சேர்ந்து நான் சொன்ன இன்டேக்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் பம்கின் சீட்ஸும் எடுத்துக்கலாம். நல்லா பம்கின் சீட்ஸ் அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப எடுக்கக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஃபுட் சம்மந்தமான அதாவது ரத்த ஓட்டத்திலிருந்து எல்லா விட்டமின் பியுமே அதில் இருக்குது. ஸோ அந்த பம்கின் சீட்ஸும் உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.